இந்த நகரத்தில் சூரியன் அஸ்தமான பிறகு தங்கினால் நிச்சயம் மரணம் தானாம். என்ன காரணம் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜெய்ப்பூரில் ஆரவலி மலைத்தொடரை சுற்றிய பகுதிகள் தான் முந்தைய உண்மையான ஜெய்ப்பூர் நகரம். அங்கு அமைந்துள்ள பாங்கர் கோட்டைக்கு பயந்த மக்கள் அங்கிருந்து வெளியேறி தங்களுக்கென்று ஒரு நகரத்தை உருவாக்கி கொண்டு அங்கு குடியேறினர். அதுதான் தற்போதைய ஜெய்ப்பூர். இந்தியாவின் ராஜஸ்தான் மாநிலத்தில் ஆரவலி மலைத்தொடரில் அல்வர் மாவட்டத்தில் உள்ளது 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பாங்கர் கோட்டை ராஜா பகவந்த் தாஸின் தலைநகராக இருந்தது. பகவந்த் தாஸின் காலத்திற்கு பிறகு அவரது 2வது மகன் மாதே சிங் பட்டத்திற்கு வந்தார். பாங்கர் கோட்டை ஏன் சிதிலம் அடைந்தது, அந்த கோட்டையை பார்த்து ஏன் பயப்படுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள பாங்கர் கோட்டை தொடர்பாக என்ன கதை சொல்லப்பட்டு வருகிறது என்பதை இப்போது பார்க்கலாம். மாதே சிங்கின் மனைவி ரத்னாவதி இவள் பேரழகி ஆவாள். இவளை தனதாக்கிக் கொள்ள அங்கிருந்த சிந்து சேவ்டா என்ற ஒரு மந்திரவாதி முயன்றுள்ளான். சிந்து சேவ்டா ரத்னவாதியை அடைவதற்கு பல வழிகளை மேற்கொண்டான். ஆனால் ரத்னவாதி அவற்றையெல்லாம் முறியடித்து மந்திரவாதியை நாட்டை விட்டு விரட்டி அடித்தாள். மந்திரவாதி சிந்து சேவ்டா நாட்டை விட்டு வெளியேறாமல் ஆரவலை மலைத்தொடரில் மறைந்து வாழ்ந்து வந்தான். இருப்பினும் அவனுக்கு ரத்னாவதியின் மேலிருந்த ஆசை போகவில்லை. அதனால் தனக்கு இடையூறாக இருந்த அரசர் மாதே சிங்கை தனது மந்திர சக்தியால் கொள்ள சதி திட்டம் திட்டினான். இதை தெரிந்து கொண்ட ரத்னாவதி தனது குடிமக்களுடன் சேர்ந்து மந்திரவாதியை திருத்து கட்ட அவன் இருப்பிடம் நோக்கி விரைந்தார். அதற்கு முன்னதாக சிந்து சேவ்டா குடிமக்களுடன் அக்கோட்டையும் இடிந்து தரைமட்டமாகி விட வேண்டும் என்று தனது மந்திர சக்தியை ஏவி விட்டான். கிட்டத்தட்ட அங்கு வசித்த 14,000 மக்கள்களில் பாதிக்கு மேற்பட்டவர்கள் அவனது மந்திர சக்தியால் மாண்டு உள்ளனர். தப்பி பிழைத்து சில பேர் தங்களது உயிரை காப்பாற்றிக் கொள்ள அங்கிருந்து தப்பித்து அமலரில் குடியேறினர். அதுதான் தற்போது ஜெய்ப்பூர். இதை தவிர வேறு ஒரு கதையும் சொல்லப்படுகின்றது. பாங்கர் கோட்டை குருபாலுநாத் என்ற துறவியால் சபிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. கோட்டை கட்டப்பட்ட இடம் ஒரு காலத்தில் முனிவரின் தியான ஸ்தலமாக செயல்பட்டுள்ளது. அச்சமயம் அரசர் அவரிடம் இங்கு ஒரு கோட்டை கட்ட விரும்புவதாக கேட்டதும் துறவி ஒப்புக்கொண்டதுடன் அரசருக்கு ஒரு நிபந்தனையும் வைத்தார். நீ கட்டும் கோட்டையின் நிழல் எக்காரணத்தை கொண்டும் என்னை தொடக்கூடாது என்று நிபந்தனைக்கு ஒப்புக்கொண்ட ராஜா எவ்விடத்தில் கோட்டையை கட்டியுள்ளார். ஆனால் துரதிருஷ்டவசமாக கோட்டையின் நிழல் அவர் மேல் விழுந்துள்ளது. இதனால் கோபம் துறவி ஒரு சாபம் ஒன்றை விடுத்துள்ளார். இனிமேல் இங்கிருக்கும் வீடுகள் எவற்றிற்கும் குறையே இருக்காது, மீறி கட்டினால் அது இடிந்து போகும் என்று சாபம் விட்டார். இப்பகுதியில் அமைந்துள்ள ஒவ்வொரு வீடும் குறையின்றி இருப்பதை காண முடிகின்றது. இவ்வூரின் இறுதி அழிவுக்கு சபித்த முனிவரே இதற்கு காரணம் என்றும் நம்பப்படுகின்றது. இது தொடர்பாக அப்பிரதேச மக்கள் கூறுகையில் இந்த வீடுகளுக்கு மேற்கூரை அமைக்க முடியாது எனவும் வீடு கட்டினாலும் இடிந்து விழும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கடந்த காலங்களில் இவ்வாறான சம்பவங்களால் பலர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். பொதுவாக அமானுஷ்யங்களை நம்புவது கடினம் தான் என்றாலும் சில இடங்களில் இருந்து விலகி இருக்குமாறு அரசாங்கம் கூறும்போது அதில் ஏதோ உண்மை இருக்குமாறு மக்கள் மனதில் எண்ணம் உருவாக்கி விடுகிறது. அவ்வாறு அரசாங்கம் கூறிய இடங்களில் இந்த பாங்கர் கோட்டையும் ஒன்று. அங்கு நீங்கள் சைன்போர்டுகளை கூட பார்க்க முடியுமா? சூரிய அஸ்தமான பிறகு அங்கு இருக்க வேண்டாம் என்று அதில் எச்சரித்திருக்கிறது. இதையும் மீறி அங்கு சென்ற சிலர் உயிர் பிழைத்ததல்ல என்பதும் தெரிய வந்துள்ளது. நாடு முழுக்க பேசு பொருளாகி இருக்கிற விஷயம் சென்னையில் இருக்கக்கூடிய மர்ம வீடு பற்றிய வதந்திகள். இந்த பாழடைந்த வீட்டில வசித்து வரக்கூடிய ரெண்டு ஆங்கிலோ இந்தியன் சகோதரிகளும் மனநிலை பாதிக்கப்பட்டவங்கன்னும் அங்க இருக்கவங்களுக்கு அவங்க தொந்தரவு கொடுக்கறாங்க அப்படின்னும் செய்திகள் பரவிய வண்ணம் இருந்தது. அது மட்டும் இல்லாம அது ஒரு அமானுஷ்ய வீடு அப்படின்னும் பல யூடியூப் சேனல்லையும் கருத்துகள் பதிவிட்டிருந்தாங்க. அப்படி பதிவிட்டிருந்த அந்த தகவல்கள் எல்லாம் உண்மையா இல்லையான்னு கிளாரிபிகேஷன் பண்ண களத்துக்கு நேரில் சென்று அங்கு தினமும் வந்து போகக்கூடிய ஒரு பெண்மணியிடமும் மேலும் அந்த இரண்டு ஆங்கிலோ இந்தியன் சகோதரிகள் கிட்டையும் பேசினோம். இத்தனை நாளும் பரவிக்கிட்டு இருந்த அந்த வதந்தி உண்மையா பொய்யா அப்படின்னு இந்த வீடியோவில் தெளிவா காமிச்சிருக்கோம். வசதி இல்லை, செஞ்சு கொடுக்க புள்ள இல்லை, புருஷன் கிடையாது, அக்காலும் தங்கச்சும் கல்யாணம் பண்ணிக்கலையா, ஒரு தம்பி இருந்தாங்கன்றாங்க, நான் கண்ணால் பார்க்கல, அவர் இறந்துட்டாருன்றாங்க சொல்கிறாங்க, நான் கண்ணில் பார்க்கல. சரி, அவங்களோட உடையெல்லாம் எப்படி இருக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வயசாயிடுச்சுல, வயசு பொண்ணுல நல்லா இருப்பாங்க, வயசானா ஆள் நீங்கள் மாறிட மாட்டிங்களா, வயசானா குன்னிங்கன்னு அந்த மாதிரி தான் வயசாயிடுச்சு அவங்களுக்கு. அதெல்லாம் போடுவாங்க, நல்லா ஸ்டைலாக டோப்பிலாம் மாட்டின்னு போவாங்க, வருவாங்க, எல்லாம் நல்லபடியாக வர போக இருப்பாங்க கடை. அதெல்லாம் வேற பைத்தியம் கைத்தியம் அந்த மூளை இது அதெல்லாம் கிடையாது, தப்பாக சொல்லக்கூடாது. நல்லா இதோ எங்கன்னா வழியில் பார்த்தா கூட யாரு கூடயாவது பேசுவாங்க. உங்ககிட்டலாம் பேசியிருக்காங்களா? அவங்க போகும்போது அவங்க பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு போவாங்க, நான் பேச்சு சிரிப்பாங்க. அவங்களுக்குள்ளே அக்கா தங்கச்சி சிரிச்சுக்கின்னு இது வாங்கினோம் அது வாங்கினுவான்னு சொல்லும். சின்னது ரெண்டு பேர் தான் இருக்காங்க, ஆம்பளைங்க யாரும் இல்லை. ஆம்பளைங்க ஒருத்தரை கூட நான் பார்த்ததே இல்லை.
நீங்கள் இங்கே எத்தனை வருஷமாக வந்துட்டு இருக்கீங்க? நான் மொத வந்து ரொம்ப நாள் சென்று இந்த குறைப்பண்ணல பகலில் இந்த பசங்களாம் கூட வந்து பார்க்குதுங்க, நான் கத்தி விட்றேன். அவங்க நல்லா தானடா இருக்காங்க, ஏன்டா வந்து இங்கே தொல்லை கொடுக்குறீங்க? இந்த மாதவரத்து பசங்க என்னென்ன என்ன மாதிரி தொல்லை கொடுக்குறானுங்க அந்த பசங்களாம்? பசங்க வர பசங்க பார்க்க வருதுங்க, இந்த மாதிரி டிவியில் இந்த செல்லில் வருதுல்ல, அதை பார்த்துட்டு ஓடியாந்து பார்க்குதுங்க இங்கே. அதனால் ஒரு பையன் சொன்னால் இதெல்லாம் நான் சுத்தம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா, உள்ளே அவங்க கூப்பிடாமல் நீ போவாதடா போடா அப்படின்னு. இப்போ அவங்க வந்து போவாங்க வருவாங்க, உள்ளவே அடைஞ்சு இல்லை, அவங்க உள்ளவே அடைஞ்சிக்கின்னு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க என்கிட்ட. அதெல்லாம் கிடையாது. நீங்களே பார்த்துருக்கீங்க? ஆ, நான் பார்த்துருக்குறேண்ணே. நான் வாசல் போயிருக்கேன், கொள்ளுவேன், அவங்களே நல்லா பேக்கை இப்படி மாட்டிக்கிட்டு அழகாக போவாங்களே, டொப்பி இப்படி போட்டுக்கிட்டு போவாங்க, லிப்டிக்கு அது இதெல்லாம் போட்டுக்கிட்டு போவாங்க. நான் பார்த்துருக்குறேன். பஸ்ஸு நான் ஏற போகும்போது அவங்க பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருப்பாங்க, கால் மேலே கால் போட்டுக்கின்னு. ஆட்டோ வந்து தான், ஆட்டோ நில்லுப்பா நான் வரேன்னு சொல்லி ஏறுவாங்க. தமிழ் நல்லா பேசுகிறாங்க, தமிழ் பேசுகிறாங்க, இங்கிலீஷ்காரங்க. அவங்களுக்கு அந்த வீடை வந்து எல்லோரும் வீடு நல்லா இருக்கிற மாதிரி புள்ள கிடையாது அவங்களுக்கு. அவங்களுக்குன்னு அக்காளுக்கு புள்ள இருக்கணும், தங்கச்சிக்கு புள்ள இருக்கணும், புள்ள கிடையாது. பிள்ளைங்களும் எடுத்து செய்யணும், புருஷன் இல்லைனாலும் பிள்ளைங்க எடுத்துக்கோல. அவங்க கல்யாணமே பண்ணிக்கல அவங்க, அதனால அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க. வசதி இல்லை, பிஞ்சன் என்னமோ வருதுன்னு சொன்னாங்க, அதை வச்சு சாப்பிட்றாங்க. அவங்க அப்பா பெரிய வேலையில் இருந்திருக்காரு. போஸ்ட்மேன்லாம் வந்து ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் நிற்பாங்க. பார்த்துருக்கேன் போஸ்ட்மேன் வந்து அந்த சீட்டு என்னமோ அதே ஏதோ காக்கி அது ஏதோ கொடுத்துட்டு போவார், கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் எழுதுகிறாங்களே, அதெல்லாம் எழுதுகிறாங்க, கையெழுத்து போட்டு அதெல்லாம் எழுதுகிறாங்க. அவரு கொடுப்பாரு, அவங்க வந்து அந்த திருப்பி கொடுப்பாங்க. அதுவோ அப்போ இவங்க இங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, எப்படி ஆண்டி சாப்பிட்றாங்க அவங்க செலவுக்கெல்லாம்? நான் கேட்டேன் ஒரு வாட்டி. அதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்லை அவங்க அப்பா அம்மா வந்து கல்யாணம் ஆகாத பொண்ணுங்கள், அதுங்க அவங்க பணத்தை இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க பென்ஷனு, அதை வாங்கி சாப்பிட்றாங்க. ஒரு 25,000-30,000 தெரியாது மாதம். அதில் அவங்க செலவுக்கு துணி எடுத்துக்கோ, கொள்ளோ, சாப்பிடோ, எப்படி அப்புறம் எப்படி அவங்க ஜீவன் உயிர் வாழ்றது? திருப்பி நம்ம வெளியிலேருந்து கூப்பிட்டா அவங்க ஏதாவது ரிப்ளை பண்ணுவாங்களா சொல்லுங்க. நீங்கள் யாருனா கூப்பிடுங்க, உங்களை பார்க்கணும்னு வந்தோன்னு சொல்லி பேசுங்க. மேம், ஆர் யூ தேர் மேம்? Ma'am, we are coming from Galatta Media, ma'am. May I speak with you, ma'am, for 2 minutes? Yes, who are you? The chedi kodi ellam sari pannalanta da ma'am naanga vandirukom. Medicinal green. Ma'am? Adha medicinal green enna? Medicinal greens ah, ma'am? Aama, kundavani, kaatpavani, kundavani paarenga. Tulasi. Okay, ma'am. Sir, indha ella medicinal greens illa? Puriyudha, thonalaya? Puriyudhu, puriyudhu ma'am, na paathirukken. Eppadi ippa vandhu use pannala? புரியுது மேம். மேம், அந்த கற்பூரவல்லி மட்டும் எனக்கு ஒரே ஒரு இலை கிடைக்குமா ப்ளீஸ்? ஆ, நான் ஒன்றே ஒரு எடுத்துக்குவா மேம். ஓகே மேம், தேங்க் யூ. First of all, go and get the jail record. Ranjipa play talked to him on the TV channel. I love my band, my boy, but so good. Yenna TV channel, ma'am? You know the name? I'm the TV channel. Okay. That's the one I know. I'm the one I know. Mm-hmm. Aniki was the one. Mm-hmm. Then, we told you, we have to send them a mask. Mm-hmm. All the masks are there. Mm-hmm. I don't know if they're there. Okay, okay. Okay, okay. கண்டிப்பா மேம். இல்ல, இப்போ சிட்டில தூதுவளை கிடைக்கிறது பெருசுங்க, நிறைய இருக்கு, அது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. ஷூர் மேம். Thank you. Yes, ma'am. Thank you, ma'am. Can I get some water, ma'am? Thank you for your concern. Thank you. Sure, ma'am. If you don't mind, may I get some water, ma'am? And here? Yes, ma'am. Another problem, ma'am. You want me to come up to take the photo?